தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல், நான் உங்கள் கார்த்திகேயன். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவோ வி ஃபிஃப்டீன் ப்ரோ அப்படின்ற ஒரு மாடலை இப்போ வெளியிட்டிருக்காங்க விவோ நிறுவனம். இது வந்து பிப்ரவரி 20ஆம் தேதி வெளியே வருது. இப்போ அது சம்மந்தமான ரூமர்ஸ் அண்ட் லீக்ஸ் எல்லாமே வெளியே வந்திருக்கு. அதை பற்றிய முழு விவரங்களை இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதனுடைய டிஸ்பிளே அப்படி நம்ம எடுத்துக்கலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் விவோ அப்படின்னு எடுத்துடாமல் சொல்ல வேண்டியதில்லை. கண்டிப்பாக இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிற ஒரு நிறுவனம் அப்படின்னு சொன்னால் அது விவோவுடைய ஸ்மார்ட் ஃபோன் தான். ஏன்னா இளைஞர்களை கவரும் விதமாக அவங்க அனைத்து வகையான ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே அந்த அளவுக்கு அதிகமாகவே கொடுப்பாங்க. அதை தான் இளைஞர்களும் எதிர்பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு மிக அதிகமான ஒரு ஸ்பெசிஃபிகேஷனோடு வெளியே வந்திருக்கிற இந்த விவோ வி ஃபிஃப்டீன் ப்ரோ அப்படின்ற இந்த மாடல், இது வந்து பிப்ரவரி 20ஆம் தேதி வெளியே வருது. அதற்கு முன்னாடி நாம் இப்போ பார்க்க போகிறது எல்லாமே அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்லாம் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஸ்பெசிஃபிகேஷன் எதெல்லாம் நமக்கு இப்போதைக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்ற விவரங்களை தான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு அதனுடைய டிஸ்பிளே. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.39 இன்ச்சஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே, அது மட்டுமே இல்லாமல் சூப்பர் அமோல்ட் எல்இடி டிஸ்பிளே இதில் இருக்குது. இது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக டிஸ்பிளே மட்டும்தான் இருக்கும். கேமராக்காக கூட எங்கேயுமே வந்து இடம் கிடையாது. இந்த வாட்டர் ட்ராப் நாச் டிஸ்பிளேவோ அல்லது வெறும் நாச் டிஸ்பிளேவோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பாப்அப் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்கிறதுனால ஃப்ரண்ட் கேமராவுக்காக அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. அதனால் மீதி அந்த இருக்கிற ஃபோனில் இருக்கிற எல்லா இடமே வந்து டிஸ்பிளேவே ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. அதனால தான் 6.39 இன்ச்சஸ்க்கு அந்த டிஸ்பிளே நமக்கு வெளியே வந்திருக்கு. இதனுடைய பிக்சல் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2340x 1080 பிக்சல் வந்து இதில் இருக்குது. மிக அதிகமான பிக்சல், அதனுடைய ரெசல்யூஷன் கண்டிப்பாக ரொம்பவே நல்லாவே வந்திருக்கும். ஸோ அடுத்தது நாம் பார்க்க போகிறது ரேம். ரேமை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரே ஒரு வேரியண்ட் தான் கொடுக்குறதா நமக்கு தெரிய வந்திருக்கு, 6GB ரேம். இது வந்து 6GB ரேமை பொறுத்த வரைக்கும் 128GB வந்து இன்டர்னல் மெமரி கொடுக்குறதா தெரியுது. 6GB ரேம்ன்றது ரொம்ப அதிகமான ஒரு ரேம் தான், கண்டிப்பாக ஸ்பீடு நல்லாவே இருக்கும். இது இல்லாமல் ப்ராசஸர் ஸ்னாப்ட்ராகன் 675 ப்ராசஸர் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு மட்டும் இல்லாமல் இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே கண்டிப்பாக இருக்கும். ஆனால் பேட்டரின்னு பார்க்கும்பொழுது பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 3700 எம்ஏஹெச் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. இது பேட்டரி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து M20, M10 சாம்சங்கில் வெளியிட்டிருக்கிற, இப்போ வெளியே வரப்போகிற M30 இது எல்லாமே 5000 எம்ஏஹெச் பேட்டரி கொடுக்குறாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 3GB 4GB ரேம்லேயே வந்து அந்த அளவுக்கு மிக அதிகமான ஒரு பேட்டரியை கொடுத்துருக்காங்க. ஆனால் விவோ நிறுவனம் மிக அதிகமான ஒரு ரேமை கொடுத்து பேட்டரியோட எம்ஏஹெச் வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்குறதுன்றது எப்படி இருக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. மேபி அவங்க நல்ல ஒரு பேட்டரி கொடுத்துருந்தாங்கன்னா இது கண்டிப்பாக தாங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இது 3700ன்றது கொஞ்சம் கம்மியான விஷயம்தான். அடுத்தது 3.5mm இதில் ஆடியோ ஜாக் இருக்குது, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஃபிங்கர் பிரிண்டை பொறுத்த வரைக்கும் இதில் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிற மாதிரியே தெரியல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மேபி வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். என்ன காரணம்னா, பேக் சைடில் நம்ம பார்த்த வரைக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாத மாதிரி தான் தெரியுது. அதனால் கண்டிப்பாக முன்பக்கத்தில் டிஸ்பிளேவில் அவங்க ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, டிஸ்பிளேயில் எல்லாமே பெசல் டிஸ்பிளேவாக தான் நம்ம கொடுப்பாங்க. ஃபஸ்ட் டைமாக விவோ வந்து பெசல்லெஸ் டிஸ்பிளேவை கொடுக்குறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கேமரா அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, கேமராவை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாப்அப் செல்ஃபி கேமராவாக கொடுத்துருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 32 MP வர்றதா நமக்கு தெரிய வருது. பட் அதுவும் இது கன்ஃபார்மாக தெரியல அதை பொறுத்த வரைக்கும். ஆனால் ரியர் கேமராவை பொறுத்த வரைக்கும் 3 கேமராவை கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு கேமரா வந்து ரியர் கேமராவில் இருக்கிற ஃபஸ்ட்டு வந்து 48 MP கொடுக்குறாங்க, ரெண்டாவது 8 MP கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் 5 MP கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு 3 வகையான கேமராவை 3 வேரியண்ட்லேயும் கொடுக்குறாங்க. இது ஃபோக்கஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முக்கியமாக நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது மட்டும் இல்லாமல் நாம் நிறைய மொபைலை பற்றிய ரிவ்யூலாம் நிறையா கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு எந்த மொபைல் பற்றி வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.